ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் இன் தமிழ் டிப்ஸ். நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜெல்லு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எது இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸில் இருக்க அந்த பிம்பிள்ஸ் மறையும், அந்த கருவளையங்கள் எல்லாமே மறையும். அது மாதிரி அந்த கன்னத்தில் கருப்பாக இருந்தால் கூட அந்த மூஞ்சி வந்து நல்ல ஒரு புளிவாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ஹேருக்கும் நம்ம வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு நல்லது. இதை வந்து நான் எதுலேருந்து செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கத்திரிலேருந்து தான் நம்ம செய்கிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய கத்தாழை இந்த ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு நான் தேவையான ரெண்டு கத்தாழை எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு கத்தாழை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓடு மா இந்த கீரல் மார்க் மாதிரி குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து சீவி கீழே போட்டுடலாம். ஏன்னா இது வந்து முள்ளாக இருக்குது பார்த்துருக்கீங்களா. முள்ளாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ரெண்டு பீஸாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே நம்ம இந்த இருக்கிற எல்லாத்துலேயும் இதை வந்து கட் பண்ணி நம்ம கீழே போட்டுட்டு, இந்த பார்த்துருக்கீங்களா, இந்த பாருங்கள் எல்லோ கலராக நமக்கு வந்து வந்துகிட்ருக்கு. இந்த எல்லோ கலர் வந்து நமக்கு வந்து வரக்கூடாது. இந்த எல்லோ கலர் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணால் நமக்கு வந்து அலர்ஜி மாதிரி வரும். அப்படிலாம் ஏதாவது ஒரு அரிப்பு மாதிரி வந்துட்டுருக்கும். அதனால் நம்ம வந்து இதை வந்து எல்லோ கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் சரி, நம்ம வந்து இந்த எல்லோ கலர் இருக்கிறத வந்து நம்ம நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ண முடியலைன்னா சின்ன பீஸாக நீங்கள் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு நம்ம எந்த கத்தலையுமே யூஸ் பண்ணும்போது நம்ம அதை நல்லாவே வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த எல்லோ கலர் எல்லாமே போகும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரி எல்லா கத்தலையுமே நான் யூஸ் கட் பண்ணிட்டு இதை நான் தண்ணியில் போட்டு நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த தண்ணியில் நல்லாவே வந்துருச்சு. இந்த தண்ணியே நமக்கு வந்து எல்லோ கலர் ஆயிடுச்சு. நான் அதை கழுவி வச்சுட்டு நான் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக எடுத்துட்டேன். இதை நம்ம தடி வச்சுட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பீஸில் வந்து நடுவில் ஒரு நீங்கள் ஒரு லைட்டாக அந்த இதில் மட்டும் வர மாதிரி ஒரு கூடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சில கத்தாழை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு இது மட்டும் இல்லாமல் தோல் மட்டும் தனியாகவே நமக்கு கிடைக்கிது. இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு பக்கம் இருக்கிறத மட்டும், சாரி கட் பண்ணிட்டேன், ஒரு பக்கம் இருக்கிறத மட்டும் இப்படி நடுவில் கீரல் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் இருக்க எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து நான் காமிக்கிறேன். அதுமே காமி இப்போ நான் எல்லாத்துலேயுமே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பீஸுமே இந்த இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. அந்த ஸ்பூன்லேருந்து இதை வந்து நல்லா இப்படி எடுத்திங்கன்னா அந்த ஸ்பூன்லேயே வந்துடும் நமக்கு. அதோடய ஜெல்லு எல்லாமே நமக்கு ஸ்பூனில் வந்துடும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதோடய ஜெல்லு எல்லாமே இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து கிடச்சிரும். நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிங்க பார்த்தா, அந்த தோல் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இருக்கிற எல்லா பீஸ்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஃபேஸுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம இது வந்து ஒரு டெய்லி நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன பீஸ்னால் கூட நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாம். நம்மளோட ரொம்பவே நல்லது. அது மாதிரி வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இதில் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆகிற ஒரு பொருள் தான் இது வந்து. என்னென்ன பார்த்திங்கன்னா ஃபேஸு, ஹேரு, அது மாதிரி வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பொருள் இது. நம்ம கடையில் அப்பப்போ நம்ம கிடைக்கும்போது நம்ம அப்பப்போ வாங்கிக்கலாம். நமக்கு அப்பப்போ கிடைக்கல அப்படிங்கிற போது நம்ம கடையில் வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எப்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம வாரத்துக்கு உதவ செஞ்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஹேர்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா டெய்லி போய் வாங்க முடியலனா, இல்லை நம்ம வீட்டிலே இருந்துச்சுன்னா நம்ம டெய்லி நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி நான் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிங்க, எனக்கு எவ்வளோ ஜெல்லு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இன்னும் ரெண்டு பீஸ் இருக்குது. இந்த ஜெல்லை நம்ம என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். அரைச்சோம்னா நமக்கு வந்து அந்த லிக்விட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
நான் நல்லாவே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சதுனால இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா நல்லா லிக்யூடாக இருக்கும். நல்லா தண்ணி அவங்களுக்கு ஊற்றும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த வலுவழுப்பு தன்மையை அதில் இருக்கிறனால தான் அந்த அளவு விழமாட்டேங்குது. இது கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ் கிடைக்கும். நான் வச்சுருந்தேன், இப்போதைக்கு என்கிட்ட காணும் அந்த எங்கே வச்சேன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணி இது கூட விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது. அதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது எந்த மாதிரி திக்காகி நல்ல ஒரு க்ரீம் கலர் க்ரீம் லேயரில் நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்கணும். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அந்த தண்ணியாக இருக்கிறது எல்லாமே அப்படியே க்ரீம் மாதிரி ஆயிரும். நம்ம வந்து எப்போ நமக்கு தேவையோ நம்ம வந்து அப்போயே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு க்ரீமாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை எடுத்துக்கிறேங்க. நம்ம கையில் இந்த மேலிருந்து கீழே நல்லா ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு அழுத்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே ஒரு அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும். நீங்கள் ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், நம்மளோட ஹேருக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அதோட முகத்தில் இருக்க அந்த கருப்பு மறையும். அது மாதிரி நம்ம பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருந்தால் இதனால் குறையும். அது மாதிரி கருவளையம் எல்லாமே அதில் வந்து போகும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி கத்தாழை ஜெல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.